Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். என்னன்னா sugar check பண்றது. Sugar check பண்றது வந்து இப்ப எல்லாரும் லேப்ல போய் தான் எப்பவுமே செக் பண்ணிக்கிட்டு இருப்போம். இப்ப நிறைய பேர் வீட்ல ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி வச்சிட்டு செக் பண்றாங்க. பட் சில பேருக்கு இது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம். இப்போ sugar பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கு. acute check active அப்படிங்கற ஒரு equipment வாங்கி இருக்கோம். blood glucose level என்ன அப்படிን தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு equipment. இங்க பாருங்க. நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் ராங்காவும் காட்டும். இது வந்து மேக்ஸிமம் கரெக்ட்டா காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா லெக்சர்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான். நீங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான எல்லாமே இருக்கு. இதுதான் sugar level காட்டுற அந்த glucose level காட்டுற அந்த மெஷின். இது பாருங்க பென் மாதிரி இருக்கு. இதுல வந்து நீடில் மாட்டி கையில பஞ்ச் பண்ணோம்னா blood வந்துரும். டெஸ்ட் பண்றதுக்கு யூஸா இருக்கும். இது வந்து இந்த ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இது என்ன இருக்குன்னா 50 டெஸ்ட் இது இருக்கு. இந்த டெஸ்ட் பேட் இருக்குல்ல இதுதான் நமக்கு blood விட்டுட்டு இதல தான் நம்ம பாப்போம். இதுல வந்து 50 பேட் ஒரு பாட்டில் இருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு ஸ்பேர் பாட்டிலும் நம்மளுக்கு தராங்க. இப்போ நம்ம அப்புறம் ஒரு இந்த பாருங்க நீடில் கொடுக்குறாங்க. இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணால் தானே அந்த பிளட்டு பார்க்குறதுக்கு நீடில் கொடுக்குறாங்க. இந்த நீடில் வந்து பெண் மாதிரி இருக்குல்ல இதில் போட்டு கையில் வந்து குத்தி அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் பார்க்கணும். இந்த எப்படி பார்க்கலான்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறோம். பாருங்க இது இப்படி இருக்கு. இப்போ இந்த 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 இடத்த திருகி இதை எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்தால் இந்த பாருங்க உங்களுக்கு ஒரு நீடில் தெரியுதா, நீடில் தெரியுதா. இப்போது இந்த பெண் இருக்குல்ல இந்த பெண் இருக்குல்ல இந்த பெண் மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படி ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் இது கரண்ட் வந்துடும். டாப்பு நீடில் அப்படி போட்டுட்டு எகெயின் வந்து விட்டுட்டு இதை போட்டுட்டு இதை டைட் பண்ணிடணும். இது விரல் எடுத்துட்டு நீடில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் பிளட் வந்துடும். பிளட் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிஷின் எடுத்துக்கணும். ஐயோ இப்போ இந்த மிஷினில் பாருங்கள் இந்த 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 இதில் வந்து ஏரோ மார்க் இருக்குல்ல இதை இதுக்குள்ளே விட்டு இது ஃபுல்லாக உள்ளே போகணும். உள்ளே போனோடனே ஒரு ரெட் லைட்டு வரும் வருது. இங்கே பாருங்கள் ரெட் கலர் லைட்டு வருது. அதில் இந்த பிளட்டை வைக்கணும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வெறும் வயிற்றில் எங்கள் அம்மாவுக்கு எடுக்கிறோம். 143 இருக்குது. நார்மலாக 20+ ஏஜ் உள்ளவங்களுக்கு சுகரோட லெவல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கில் வந்து லெஸ் தென் 100 இருக்கணும். 100 இருக்கலாம், 100 கீழே இருக்கலாம். இப்போ வந்து 143 இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. பிஃபோர் மீல் பார்த்தீங்கன்னா 70 to 130 இருக்கலாம். ஆஃப்டர் மீல்ஸ்ன்னு பார்த்தா லெஸ் தென் 180 இருக்கலாம். இதுதான் நார்மலாக உள்ளவங்களுக்கு உள்ளானது 20+ ஏஜ் உள்ளவங்களுக்கு. இப்போ எங்கள் அம்மா வந்து இன்னும் டேப்லெட்லாம் எடுத்துக்கல. அவங்க ஜஸ்ட்டு வீட்டில் நாங்கள் பார்த்துக்குவோம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஃபுட் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் நாங்கள் இன்னும் டேப்லெட்ஸ்க்கு போகல. ஏன்னா டாக்டர் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்டர் தான் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு வேறு வித்தியாசமாக ஏதாவது பண்ணுச்சுன்னா நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்குவோம். அதுக்கு நல்லா யூஸாக இருக்கும் இந்த மிஷினு. ஃபாஸ்டிங்கில் இப்போ எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்ப பிளட் டெஸ்ட் செக் பண்ணணும். அப்போது வந்து லெஸ் தென் 180 இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். சப்போஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற சுகரை குறைச்சிட்டு நம்ம சாப்பிட்டோன்னா திரும்ப நார்மலுக்கு வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. நம்ம டேஸ்ட்டி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.